Hi students, I'm Vino. 11th Max Exercise 1.2 la second sum paakalam. First la enna kuduthirukanga appadina let x is equal to a b c d nu solla oru set kuduthirukanga. Idoda relation eppadi irukudna a, a, b, b and a, c a irukudha. Next enna sollirukanga na write down the minimum number of added pairs to be included appadina. So, this is the minimum number of pairs add பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லணும்னா reflexive symmetry transitive equivalence. So, நாலுமே கேட்டிருக்காங்க. Okay. So, first வந்து கொடுத்திருக்கிறது எழுதிக்கலாம். என்ன செட் கொடுத்திருக்காங்கன்னா x is equal to a b c d. Okay. இதோட ரிலேஷன் வந்து என்னென்ன ரிலேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. A, A னு ஒரு ரிலேஷன் இருக்கா. B, B இருக்குதா. Next a, c இருக்கா. Okay, இப்ப நம்ம reflexive சொல்லணும். Actually, reflexive அப்படிங்கறப்பே நமக்கு என்ன தெரியும்? அதுக்கு அதே வந்து எப்படி இருக்கணும் அப்படினா ரிலேஷனா இருக்கணும். இப்ப a எடுத்துட்டோம்னா a க்கு a இருக்கணும், b க்கு b இருக்கணும், c க்கு c இருக்கணும், d க்கு d இருக்கணும். a இருக்குது, b b இருக்கு, c c யும் இல்ல, and then வந்து d d யும் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணனும்? Reflexive அப்படினு சொல்லும்போது எதை ஆட் பண்ணனும் அப்படினா c c-யும் d d. So we have to add either that panna podum c comma c um d comma d. So id rendey add pannitom appadinaale automatically enna irum to make it reflexive a maarirum. So idukapra neenga add panni and the set kuda keela eludhikalam. Okay, so avlo da. Next vandu symmetry. So symmetry அப்படிங்கறப்ப இங்க இருக்குறது எல்லாத்துக்குமே வந்து எப்படி இருக்கணும் அப்படினா ரிவர்ஸ் பார்ட் இருக்கணும். இப்ப a, a னா அதோட ரிவர்ஸ் பார்ட் a, a தான். B, b னா b, b தான். A, c னா அதோட ரிவர்ஸ் பார்ட் என்னவா இருக்கணும் அப்படினா c, a யா இருக்கணும். So c, a அப்படினு சொல்லிட்டு இதுக்குள்ள ஒரு ஸ்பேர் இருந்துச்சுனா இது என்ன சொல்லிரலாம்? நம்ம சிமெட்ரிக்னு சொல்லலாம். So எது இல்ல c, a இல்ல. அப்ப c, a மட்டும் இது கூட ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும் அப்படினா சிமெட்ரிக்கா மாறிடும். அப்போ எந்த டைம் ஆட் பண்ணணும்? We have to add a, c இருக்குது. ஸோ இதுக்கு என்ன வேணும்? c, a. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? டு மேக் இட் சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகிடும். யா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன? ட்ரான்சிட்டிவ். Actually, transitive is the இருக்கிற set நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நான் a, a ன்னு எடுக்கறேனா a தான் வந்து எண்டிங். அப்ப ஸ்டார்ட் ஆகிறது என்னவா தான் இருக்கணும்? இங்க a ஆ தான் இருக்கணும். அப்ப a, a யவும் a, c யையும் நான் பார்த்தனா எனக்கு third pair என்னவா இருக்கணும்னா a, c ஆ இருக்கணும். So already a, c இங்கேயே இருக்குது. Okay, இப்போ நம்ம b, b எடுத்தோம்னா இதுல எதுவுமே b ல ஸ்டார்ட் ஆகல. அப்ப வேற சான்ஸ் இல்ல. இருந்தது ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான். அதுவுமே நமக்கு எப்படி இருக்கு அப்படினா சாட்டிஸ்பை ஆகுது. அப்ப இது கூட எதுவும் நம்ம ஆட் பண்ணணுமா அப்படினு கேட்டா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இல்லையா, எதுவுமே ஆட் பண்ணணும் அப்படிங்கற தேவையில்ல. சோ நோ அடிஷன் இஸ் நீடட். இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவலன்ஸ். ஆக்சுவலா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படிங்கிறப்ப ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரி ட்ரான்சிட்டி இது மூணுமே பார்ப்போம். ரிஃப்ளெக்ஸுக்கு எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏ, சி, சியவும் டி, டியவும் ஆட் பண்ணோம். சிமெட்ரிக்கில் எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா சி, ஏ ஆட் பண்ணோம். அப்போ ஈக்குவலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சிமெட்ரி ரிஃப்ளெக்ஸிவ்க்கு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணோமோ அதையும், சிமெட்ரிக்கு என்னமெல்லாம் ஆட் பண்ணமோ அதையும், ட்ரான்சிட்டிவ்க்கு என்னெல்லாம் ஆட் பண்ணமோ அதையும், அது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுனா அதுதான் ஈக்குவல்ஸ். ஸோ வி ஹாவ் டு ஆட். ஸோ ரிஃப்ளெக்ஸிவில் என்ன பண்ணுவோம்? சி கமா சியவும் டி கமா டியவும் ஆட் பண்ணுவோம். அண்ட் சிமெட்ரிக்கில் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா சி கமா ஏ ஆட் பண்ணோம். ட்ரான்சிட்டிவில் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது மூணு மட்டும்தான். இது மூணையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? டு மேக் இட் equivalence relation. Okay, avlo da in the sum. Thank you.